சிதம்பரத்தின் நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் போட்காஸ்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். விற்காதீர்கள் வாங்க செய்யுங்கள், எபிசோட் நம்பர் 2. இது ஒரு கதை சொல்லிட்டா சார். பகுதி, நான் உங்கள் வேல் பிரகாஷ். ஒரு விற்பனையாளர் என்பவர் யார்? ஒரு தாய் தன் 6 வயது ஒரே மகனுடன் காற்றாற்றை பரிசலில் கடந்து கொண்டிருந்த போது நீரில் கை துழாவி விளையாடி கொண்டிருந்த அவனது மகனின் கையை திடீரென ஒரு முதலை வாயில் கவிக்கொண்டது. கனப்பொழுதில் உடனடியாக சுதாரித்து கொண்ட அந்த தாய் அவனது மற்றொரு கையை இறுக்கமாக பற்றி கொள்ள முதலையும் விடாது தன் பிடியை மேலும் இறுக்கி இழுக்க தாயும் விடவில்லை, முதலையும் விடவில்லை. பரிசல் மூழ்கும் நிலையில் பரிசல்காரர் அந்த சிறுவனின் தாயிடம், முதலையின் பிடியிலிருந்து இதுவரை யாரும் பிழைத்ததில்லை, போதுமானவரை போராடியாகிவிட்டோம், இனியும் தொடர்ந்தால் அனைவரின் உயிருக்குமே ஆபத்து, தயவு செய்து சிறுவனை விட்டுவிடுங்கள் என கெஞ்ச அந்த தாய் அதை காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. வெகு நேரமாக தன் பிடியை அவள் விடாபிடியாய் பிடித்திழுக்க ஒரு மிகப்பெரிய யுத்தமே தாய்க்கும் முதலைக்கும் இடையில் நிகழ்கிறது. தன் பிடியை தளர விடாது, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூக்குரலிட்டவாறே தன் மகனை விட்டுவிடாமல் கதறி கதறி அழுகிறாள் அந்த தாய். தூரத்தில் இதை கவனித்த வேட்டைக்காரர் உடனடியாக வேறு பரிசலில் அவர்களிடத்தில் நெருங்கி அந்த முதலையை தன் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்த முதலையின் பிடியிலிருந்து படுகாயத்துடன் விடுவிக்கப்படுகிறாள் அந்த சிறுவன். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு எப்படியோ ஒரு வழியாக பிழைத்துக் கொள்கிறான். பிழைத்த அவனிடம் செய்தியை சேகரிக்கும் ஒரு செய்தியாளர் முதலையை கவி பிடித்த உனது கை இதுவா என அந்த சிறுவனின் வலது கையை காட்டி கேட்க, உடனடியாக அது வலது கையல்ல இடது கையே என சொல்லி இடது கையை காண்பிக்க ஆச்சரியமடைந்த செய்தியாளர், அப்படியானால் உன் வலது கை எப்படி இவ்வளவு பெரிய காயமடைந்தது என அதிர்ச்சியுடன் கேட்கிறார். புன்முறுவலுடன் அந்த சிறுவன், என்னை காப்பாற்ற என் தாய் போராடிய போது அவளின் அன்பினால் ஏற்பட்ட காயமே இது என்றான். ஆம், உலகின் அழகான உண்மை இதுவே. எப்போதும் நமக்கு நல்லதை நினைப்பவர்களை ஏற்படுத்தும் காயங்கள் எப்போதும் பெரிதானவை தான். கடவுள் கூட அப்படித்தான். வாழ்க்கை என்னும் முதலையின் அபாயப்பிடியிலிருந்து உங்களை காப்பாற்ற பல பெரிய காயங்களை உங்களுக்கு தந்திருக்கலாம். அவைகள் யாவும் உங்களின் வாழ்க்கையை அழகாக்கப் போகின்றன என்பதை நீங்கள் உணருங்கள். நீங்கள் சிறப்பாக வாழ உங்களை ஒரு விற்பனையாளராக கடவுள் படைத்திருக்கிறார் என்பதை ஆணித்தரமாக நீங்கள் நம்புங்கள். நிச்சயமாய் உங்களின் அனுபவங்கள் யாருக்கும் கிடைக்கப் போவதில்லை. உங்களைப் போல் வாழ்க்கையை யாரும் முழுமையாக வாழப்போவதில்லை. ஆம், உலகில் உண்மையாய் கொடுத்து வைத்தவர் நீங்கள் தான். ஒவ்வொரு சாதனையாளனுக்கும் ஒரு தனிப்பட்ட அனுபவங்களும் வரலாறும் இருக்கலாம். அவரின் கதை உங்களுடன் ஒத்துப்போக வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பெரும்பாலான வெற்றியாளர்களின் கதை ஒரேவித மனோபாவத்தையே காட்டுவதை உற்று நோக்கினால் உங்களால் உணர முடியும். ஆம், அது வெற்றி கிட்டும் வரை சோர்ந்து போகாமல் இருப்பதென்பது. நீங்கள் தொழிலாளி மனோபாவத்துடன் இருக்கும் வரை விற்பனை உங்களுக்கு மிக மிக சவாலானதுதான். ஆனால் ஒருவேளை உங்களின் மனோபாவம் முதலாளி மனோபாவமுடையதாக இருந்தால் நீங்கள் வெகு விரைவிலேயே பெரும் பணக்காரர்களாய் மாறப்போகிறீர்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. உண்மையில் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதைப் போல நீங்கள் இல்லை. நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் என்பது நீங்கள் வெற்றி பெறும் வரை உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் விற்கும் மனோபாவத்துடன் வாடிக்கையாளரை அணுகும் போது வாடிக்கையாளரின் தன்னுணர்வையும் பாதுகாப்பு உணர்வையும் தூண்டி அவரை உங்களை விட வேகமாக செயல்பட வைக்கிறீர்கள். கிட்டத்தட்ட அவர் தன்னை தற்காத்துக் கொள்ளும் விதமாக உங்களிடமிருந்து விலகி ஓடியே விடுகிறார். இதற்கு காரணம் என்ன என நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? காரணம் ஒன்றே ஒன்றுதான், அது உங்களின் தவறான அணுகுமுறை மட்டுமே. ஆம், நீங்கள் உங்களின் சேவையை சேவையாக செய்யவில்லை, உங்களின் தேவைக்காக செய்கிறீர்கள் என்பதுதான் அவர்கள் உங்களிடமிருந்து தலைதெறிக்க ஓட காரணம். நீங்கள் நோயுற்று இருந்தால் உங்களை முழுவதுமாக இரத்த பரிசோதனைக்கு உட்படுத்துகிறீர்கள் அல்லவா? அதே போல் உங்களை ஒருமுறை மொத்தமாக அகப்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே ஆய்வுக்கு உட்படுத்தும் போதுதான் உங்களின் தவறுகள் உங்களுக்கே புரிய துவங்குகிறது. உண்மையில் உங்களின் வாடிக்கையாளர் பாவமல்லவா? நீங்கள் எப்போதாவது யாரையாவது காதலித்ததுண்டா?
ஒருவேளை நீங்கள் காதலிக்கும் அவரிடம் நண்பராக பழகி பின் உங்களின் காதலை அவரிடம் தெரிவிப்பது மிகவும் எளிதானது. அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒருவரிடம் இயல்பாக விற்பனையை பேச துவங்குவது போன்றது. ஆனால் இரண்டாவது நிலை, முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு நபரிடம் நீங்கள் உங்களின் காதலை தெரிவிப்பது அல்லது உங்களின் விற்பனையை தெரிவிப்பது போன்றது. இது மிக கடினமானது என பொதுவாக நீங்கள் அனைவருமே நினைத்திருக்க கூடும். ஆனால் உண்மையில் இரண்டாம் நிலைதான் மிக மிக எளிதானது. காரணம், முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் உலகின் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். உண்மையில் உங்களின் விற்பனைக்கான களமே அவர்கள்தான். விற்பனையை பொறுத்தவரை அடுத்து என எண்ணிக்கையில் தான் மிக மிக முக்கியம். ஆக நீங்கள் முயற்சி பயிற்சி எடுத்துக்கொண்டால் அறிமுகமற்ற ஒரு நபரிடம் எப்படி விற்பனையை நிகழ்த்துவது என்று தெரிந்து கொண்டு அளப்பரிய சாதனைகளை நிகழ்த்தலாம். சொல்லப்போனால் முன்பின் அறிமுகமானவரை நீங்கள் மீண்டும் மீண்டும் சந்திக்க வாய்ப்புண்டு. அறிமுகமே இல்லாத ஒரு நபரை நீங்கள் அவர் ஒப்புக்கொண்டால் ஒழிய மீண்டும் நீங்கள் சந்திக்கப் போவதில்லை. ஆக இதில் உங்களுக்கு அவமானங்களோ பிரச்சனைகளோ இருக்கப் போவதில்லை. நீங்கள் கேட்டு ஒருவேளை அவர் உங்களின் விற்பனைக்கு சம்மதிக்காவிட்டால் நீங்கள் ஏற்கனவே இருக்கும் நிலையிலே தான் இருக்கப் போகிறீர்கள். நீங்கள் கேட்பதால் கிடைப்பதற்கு மட்டுமே வாய்ப்பிருக்கிறது, இழப்பதற்கு எதுவும் இல்லை. நீங்கள் விற்பவராக உங்களை கருதி கொண்டிருப்பதே உங்களின் விற்பனை தோல்விக்கெல்லாம் முழுமுதற் காரணம். நீங்கள் கொடுக்கிறீர்கள், வாடிக்கையாளர்கள் பெறுகிறார்கள். பெறுபவர் எப்போதுமே முதன்மையானவர் என நுகர்வோரை நீங்கள் பார்க்கலாம். வெளியிலும் சொல்லிக்கொள்ளலாம், நல்லது. ஆனால் உங்கள் மனதுக்குள் அவரை விட நீங்களே உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களின் ஆழ் மனதில் நிலைநிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், நீங்கள் அவர்களின் வளர்ச்சிக்காக அல்லது அவர்களின் வாழ்க்கைக்காக ஒரு நற்பலனை அவர்களுக்காக சிரத்தை எடுத்து பெற்றுத்தருகிறீர்கள். இந்த விற்பனையில் அதிக பலன் யாருக்கு? உங்களுக்கா? அவருக்கா? நிச்சயம் அவருக்குத்தான். ஆம், நீங்கள் உங்களின் காலத்தையும் உழைப்பையும் அவர்களின் முன்னேற்றத்திற்காக செலவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை முதலாளியாய் நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் வரை விற்பனையில் நீங்கள் எப்போதும் முதலிடத்திலேயே இருப்பீர்கள். வாடிக்கையாளரை நீங்கள் முதலாளியாய் மாற்றிவிட்டீர்களானால் உங்களின் கதி அதோ கதிதான். எனவே விற்பனையின் முடிவுகளை எப்போதும் நீங்கள் உங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அது நிகழாமல் போகும்போதுதான் விற்பனை உங்களுக்கு கடினமாகிறது. நீங்கள் விற்பனைக்கு பொருத்தமில்லாத நபராய் உங்களுக்குள் நீங்கள் என்ன துவங்குகிறீர்கள்? சிறிது சிறிதாய் வாடிக்கையாளரை சந்திப்பதை நிறுத்திக் கொள்கிறீர்கள். உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொண்டு விற்பனை செய்வதாய் தினந்தோறும் வீட்டிலும் அலுவலகத்திலும் சொல்லிவிட்டு வருமனே காகம் போல கரைந்து கொண்டு ஊர் ஊராய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் திரிசங்க நிலைதான் உங்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் எந்தவித பலனும் உங்களுக்கு கிட்டப்போவதில்லை. இத்தகைய நிலை அனைவருக்குமே பொதுவானதுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களின் விடாப்பிடையான நேர்மறையான குணங்களே உங்களை தளராமல் மீண்டும் மீண்டும் போராட செய்யும். ஆனால் இத்தகைய நிலையை அனைவருமே கடந்த பிறகுதான் ஒரு மிக சிறந்த விற்பனையாளராக மாறுகிறார்கள். மேலும் உங்கள் மனோபாவம் குறித்து, உங்களின் எதிர்காலம் குறித்தும், படிப்படியான வளர்ச்சி குறித்தும், தொலைநோக்கு பார்வை குறித்தும் இருந்தாலன்றி நீங்கள் தற்போது உடனடியாக பெறப்போகும் பலனை நிச்சயமாக பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். ஒருவேளை தற்போது உங்களுக்கு பலனே இல்லை என்றாலும் எதிர்காலத்துக்காக நீங்கள் உங்களை முழு மனதுடனும் உத்வேகத்துடனும் செயலாற்றுவீர்கள். நீங்கள் உங்களின் வியாபாரத்தை நம்பகத்தன்மையுடன் துவங்கும் போதுதான் வாடிக்கையாளர்களால் வெகு விரைவில் கவரப்படுவீர்கள். உங்களின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக நீங்களே மாற்றி அமைக்கிறீர்கள். நீங்கள் வெற்றியில் நிலைத்து நிற்கவும் நீடிக்கவும் இந்த நம்பகத்தன்மையான அணுகுமுறை உங்களுக்கு கை கொடுக்கிறது. உங்களின் வியாபாரம் நீங்கள் அங்கு இல்லை என்றாலும் அதே துரிதத்துடன் நிலையாய் நிகழ்ந்து கொண்டிருக்கும். உங்களுக்காக வாடிக்கையாளரே கூட சில நேரங்களில் செயல்புரிந்து கொண்டிருப்பார். கடந்த காலத்தில் அவர்களும் நீங்கள் காட்டிய பரிவும் பொறுமையும் அவர்களின் நிராகரிப்புகளையும் ஏற்றுக்கொண்ட உங்களின் சகிப்புத்தன்மை காரணம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இன்னொரு கதை சொல்றேன் சார்.